அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் விஜய் பிரபா. இன்னைக்கு நம்ம ஆதன் சினிமாவில் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் போயிட்டு ரோட்ல போய் பிச்சை எடுக்கிறாரு. ஸோ யாரும் பண்ணாத ஒரு விஷயம் தான், புதுசாக பண்றது தான். பிச்சை எடுக்கிறாரு, திடீர்னு பார்த்தா டான்ஸ் ஆடுறாரு, திடீர்னு பார்த்தா குப்பை பொறுக்கிறாரு. ஸோ நிறைய வருமானம் வருது அப்படின்றாரு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. அவர் பேரே ஒரு வினோதமான பேர் தான், ஆளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காரு. ஸோ நம்ம காத்து கருப்பு கலை அவர் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு. தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, நல்லா பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டு. எந்த பிஸ்னஸ்? பிச்சடி இருந்தா, இல்லை குப்பை பொறுக்கிறதா, இல்லை டான்ஸ் ஆகிறதா, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் மாறிட்டே இருக்கு. வருமானம் ஜாஸ்தியாக வருதா? இல்லை, அது வருமானம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மன நிம்மதி ஒன்று கிடைக்குது. ஒரு மக்கள்கிட்ட ஒரு மரியாதை கிடைக்குது அது பிச்சை எடுக்கிறதுனால. அதனால நம்ம அந்த தொழில் செய்கிறோம். பிச்சைனால மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் கிடைக்கும். ஆ, நல்லா வரும். போட்டி போகிறவங்க அதிகமாக அந்தளவுக்கு அந்த தொழிலில் இல்லை. இல்லை, மற்ற எல்லா தொழிலும் இருக்கு. மற்ற எல்லா தொழிலும் அது இருக்குது, பிச்சை எடுக்கிறதுல வந்து போட்டி போகாமல் இல்லை அப்படின்ற மாதிரி. குப்பை பொறுக்கிறது, குப்பை பொறுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அது பல வகையான ஒரு குப்பைகள் இருக்குது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சில இதில் வந்து நல்ல 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 குப்பைகள்லாம் இருக்கும். சில இதில் வந்து பழ வகை அப்படி இருக்கும். அது வந்து காரி துப்பிருப்பாங்க. ஆ, காரி துப்புறது, அதை காரி துப்புறதை நம்ம பார்க்கக்கூடாது. காரி துப்புறதை நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த பழம் நம்ம கிடைக்காது. வீணா போன பழம், குப்பையில் பழம், பழங்கள் இருக்கும். அது ஒரு பக்கம் வீணா போயிருந்தாலும் அந்த மறுபக்கத்தை பார்க்கும். அதுதான் பழத்தோட மறுபக்கத்து. எப்படி பார்த்துக்காரு பாருங்க மறுபக்கத்தை. வந்து பெரியவங்க அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கத்தை பார்க்காதே மறுபக்கத்தை பாரு என்று சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பக்கத்தை வெட்டி எடுத்துட்டு மறுபக்கத்தை சாப்பிட்ருவீங்க. ஆ, குப்பையில் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அதுதான் குப்பைங்கிறதே ஒரு, இந்த உலகத்தில் குப்பை என்பது ஒரு வேஸ்ட்டாக எல்லாம் பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து அதில் இருக்கிறத நான் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரேன். என்ன பயன்படுத்துறீங்க? இப்போ குப்பையெல்லாம் எடுக்கிறீங்க, எடுத்து என்ன பண்ணுறீங்க? அதில் அந்த இருக்க குப்பைகளை நான் பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு மக்கின குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து அதை தனியாக போட்டுட்டு மக்களுக்கு சேவைக்காக அதை நான் செய்கிறேன். அதில் வர அதுக்கப்புறம் இருக்கிறது பிளாஸ்டிக்கு, ஒரு இரும்பு, சின்ன சின்னதை கிடைக்கிது, அதை நான் கொடுத்து நான் காசு வருதுன்னு ராத்திரியில் கோட்ரு இந்த இது இது சாப்பாடு சொன்னீங்களே, இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு நான் ஒரு இடத்த சுருண்டு போடுவோம். இதுன்ற மாதிரி கோட்ரா? இல்லை இல்லை, வாட்ருங்கிறது தான். இதுதான் வாழ்க்கையில நடைமுறையில போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதாவது பிச்சை எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப எல்லாராலையும் செய்ய முடியாது. பிச்சை எடுக்கிறதுனா வந்து டிகிரி படிச்சுட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அப்படிலாம் முடியாது. பிச்சை எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு தகுதி வேண்டும். எல்லாராலையும் பிச்சை எடுத்துட முடியாது. எல்லாராலையும் பிச்சை எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இருக்காது. அது பிச்சை எடுக்கிறதுன்ற நிறைய ஒரு ஒரு இன்டர்வியூ போனோம். அதுக்கு அது பிச்சை எடுக்கிறதுக்குன்னு எப்படி அம்மா தாயின்னு போட மாட்டாங்க. அதுக்கு இருக்கு மூஞ்ச சோகமா வச்சுக்கணும். அந்த 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 மூஞ்சி ஃபேஸ் ரியாக்ஷன் வேணும். ஃபேஸை பார்த்தா காசு போடுவாங்க. உலகத்தில் எல்லா மனிதனும் வந்து இது பிச்சை எடுக்கிற தொழில் வந்து சாதாரண தொழில் இல்லை. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதோ ஒரு ஜவுளிகளில் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி சாதாரண வேலை கிடையாது. பிச்சை எடுக்கிறங்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேண்டும்ங்கிறாங்க. யார் சொல்ற அப்படின்ட்டு? நானே தான் சொல்கிறேன். நீங்களே சொல்லிக்கிறீங்க, வேற யாரும் சொல்லல. அதுக்கான ஒரு தகுதி வேண்டும். எல்லாராலும் போயிட்டு எல்லாரும் போயிட்டு பிச்சை எடுத்துட முடியுமா? முடியாது. ரோட்ல யாராவது போயிட்டு இருக்க போய் பிச்சை எடுங்கன்னா எடுத்துருவாங்களா? அதுக்கென்று ஒரு வேணும். எல்லாரும் பிச்சை எடுத்தா எல்லாரும் பிச்சை போட்டுற மாட்டாங்க. இப்போ நான் பிச்சை எடுத்தனா எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா கிடைக்குது. குறைஞ்சது 5000 ரூபா கிடைக்குது, குறைஞ்சபட்சம் 5000 ரூபா கிடைக்குது. இங்கிலேருந்து போறேன்னா ஒரு கார் எடுத்துட்டு கார் வாங்கியிருக்கேன். இல்லை இல்லை, அந்த அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வராது. நார்மலா ஒரு கார் வாங்கியிருக்கேன். பிச்சை எடுத்து குப்பை பொறுக்கி கார் வாங்கியிருக்காரு. ஷார்ட் பீரியட்ல பீரியடா? இல்ல இல்ல, ஷார்ட் பீரியட்னா குறைஞ்ச விஷயத்துல, ஷார்ட் வேணும் குறைஞ்ச காலகட்டத்தில். குறைஞ்ச பிச்சை எடுத்தாலே குறைஞ்ச காலகட்டத்தில் எல்லாருமே வாங்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஆடம்பரமா மற்ற செலவு பண்றதுனால சேர்த்து வைக்க முடியல. மற்றவங்கெல்லாம் சேர்த்து வச்சாங்கன்னா பெரிய பெரிய பில்டிங். நீங்கள் வந்து இப்போ இதை ஆரம்பித்தது நீங்கள் தான். குப்பை பொறுக்கிறது, பிச்சை எடுக்கிறது அப்படின்றத எடுத்து வீடியோவாக போடணும் அப்படின்றத அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு, காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு. இது இதை வந்து கண்டென்ட்டாக பார்க்கக்கூடாது. அதுதான் நீங்கள் இப்போ மக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கண்டென்ட் கிடையாது, அது ஒரு வருமானம்.
பிச்சை எடுப்பது என்ற ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ போட்டால் யூடியூப்பில் வியூஸ் போது அந்த அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எனக்கு அன்றாடம் ஒரு வருமானம் தருகிறது. அது அதில் தான் சாப்பிட்றேன், அதில் தான் குளிக்கிறேன், எல்லாமே அதில் தான் வருது. யூடியூப்பில் என்ன மாதம் எனக்கு ஒரு 15 ரூபா வருமா? இதில் பார்த்தீங்கன்னா மாதம் 2-3 லட்சம் வந்துட்டு இருக்கு. 2-3 லட்சம் வருது. ஆமாம், என்ன பண்ணுறீங்க அந்த காசை? அதெல்லாம் அப்படியே மிஞ்சினதை எடுத்துப்பேன், மிஞ்சாத்து அப்புறம் யாருக்காவது கொடுத்துருவோம். அப்படியே கண்டுக்கிறது இல்லை பணம் வர்றது, இதெல்லாம் எனக்கு அதிகமாக பார்க்க தெரியாது, என்ன தெரியாது. அப்படியே இருக்கிறத வச்சுட்டு மற்றெல்லாம் வெளில யார்ட்டையாவது கொடுத்துருவோம், இல்லை அப்படியே கீழே போட்டு போயிடும். இப்போது நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அவங்க லவ் பண்ணி வந்து நிறைய ஏமாற்றிட்டாங்க. யாரை பார்த்தாலும் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி. அதாவது யாரை பார்த்தாலும் லவ் பண்ண மாட்டாங்க, இதுதான் நம்ம நோட் த பாயிண்ட். ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் எல்லாரையும் லவ் பண்ண மாட்டான், இன்னொரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான். இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ண, நிறைய பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. அது பண்ணலாம், எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? ஏதாவது ஒரு சட்டத்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கும். ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு சட்டத்தில் இடம் இருக்கா? ஒரு திருமணம் செய்து விட்டு மற்றொரு திருமணம் செய்யக்கூடாது என்றது தான் சட்டத்தில் இடம் இருக்கு. ஒரே நேரத்தில் நீ ரெண்டு பொண்ணை லவ் பண்ணுற, கேஸ் போட முடியாது. உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லவ் நடந்துச்சு, அது பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இப்படி மைண்ட் செட் மாறிடுச்சா? அது எப்படி நான் பண்ணுவேங்க? நான் லவ் பண்ணுவேன், நான் ஒரு பொண்ணையும் லவ் பண்ணுவேன், 10 பொண்ணை லவ் பண்ணுவேன். இந்த 10 பொண்ணை திருப்பி பண்ணுதா? அவங்க பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய லவ் நான் உண்மையாக இருக்கேன், நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்னை விட்டுட்டு போனேன்னா நீ தான் ஃபீல் பண்ணுவேன், ஒரு உண்மையானவன் கிடைக்கவில்லை என்று நீ ஃபீல் பண்ணுவேன். விட்டுட்டு போனவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி யாரை விட்டுட்டு போயிருக்காங்களா? அது நிறைய பேர் விட்டு போவாங்க, நிறைய பேர். ஒருத்தர் ரெண்டு பேரை பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் லிஸ்ட்டு பெருசாக இருக்கு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணுச்சு, என்னோட ஃபேன்ஸுன்னு சொன்னிச்சு. ஹாயின் மெசேஜ் பண்ணோடனே நான் உடனே டக்குன்னு நானும் ஹாயின் சொல்லி ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஐ லவ் யூ சொல்லிடுறது, உடனே சொல்லிடணும், சொல்லிடணும். அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உடனே ஐ லவ் யூ சொன்னேன்? செருப்பு வந்துருக்குமே, செருப்பு இல்லை, பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சு. ரெண்டும் ஒன்றுதான், பிளாக் பண்ணிட்டு போனா ரொம்ப. அதை மாதிரி பெண்கள் இருக்கிறதுனால தான் மனசு ரொம்ப வலிக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அப்போ எங்களுடைய பசங்களுடைய இளைஞர்களின் மனசு மனநிலையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அது இளைஞர்களாக, அது பெற்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கணுங்க. நாங்கள் எதுக்கு அப்புறம் பிறந்தோம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுமா? முடியாது, இந்த வயசில் தான் செய்யணும். இதுதான் கேட்க வந்தேன், கமெண்ட்ல கேட்குறேன். நீ எதுக்கு பிறந்த? நீ பிறந்தே சாப கேடுன்றாங்க, செத்துருன்றானு. கமெண்ட்லாம் படிக்கிறீங்களா? அது நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது. இவன் வந்து நினைக்கிறான், இவன் வந்து பொய் சொல்கிறான், இவன் சொல்றது எல்லாமே பொய், வாயத்தை இருந்தாலே பொய் அப்படின்ற மாதிரி. யார் சொல்றது? கமெண்ட்ல சொல்றாங்க. வந்து கிறுக்குத்தனமா அதை ஒன்று பண்ணிக்கிட்டே. கமாண்ட்ல சொல்றது இங்கே சொல்லக்கூடாது, கமாண்ட்ல சொல்றது அது ஒரு சப்ஜெக்டாவே எடுத்துக்க கூடாது. அது கமாண்ட்ல படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களா? கமாண்ட் படிக்க தெரியாதுங்க எனக்கு. படிக்க தெரியாதா? படிக்க தெரியாது. கமாண்ட் பண்றது வேஸ்ட். அப்புறம் அதனாலதான் நான் கமாண்ட்ல வந்து நீ என்ன வேணா கமாண்ட் அடிச்சுக்கன்னு எதுக்கு துணிச்சலா சொல்றேன். கமாண்ட நீ என்ன வேணா அடி, என்கிட்ட ஆள் பட கிடையாது, பணம் பட கிடையாது, என்ன வேணா அடி, எனக்கு படிக்க தெரியாது. நீ விடிய விடிய அடிச்சுட்டு உட்காந்துரு கமாண்ட. இப்போ பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், நீங்கள் சொல்லுங்க. அதான் கமாண்ட். ஆனால் மறந்துட்டாங்க, மறந்துட்டீங்க. அதாவது எனக்கு பல சிந்தனைகள், அதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, இந்த பல இதுக்குள்ள உள்ள இருக்கிறதுனால பிஸியாகவே இருக்கீங்க. ஆ, பிஸியாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், அடுத்தது என்ன பண்ணணும், அது மாதிரி. இப்போ வந்து ஹால் சீட் வந்து இவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஹால் சீட்டு என்ன? ஹால் சீட்டு ஹால் ஷீட் நயன்தாரா மேடம்கிட்ட கேட்டிருக்கேன். ஹால் ஷீட், கால் ஷீட், கால் ஷீட்டு, கால் ஷீட்டு நயன்தாரா கேட்டிருக்கீங்களா? அது அவங்களுக்கு தெரியுமா, நயன்தாருக்கு தெரியுமா? அதான் அவங்கள்ட்ட, அவங்க மேனேஜர்கிட்ட பேசிட்டு கேட்டிருக்கீங்க. ஒரு மூவிக்காக நீங்க எடுக்க போறீங்க? ஆமாம், அது தரன் இருக்காங்க. அதை இதனே அவங்க நயன்தாரா மேடத்தை வச்சு நடிக்கிற மாதிரி. நீங்க பேரா ஹீரோவா பண்ணுங்க. இதுக்கு ஒரு கமெண்ட் வரும், எதுக்கு என்ன சொல்ல இருந்தீங்க? என்னுடைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, நயன்தாரா கூட நடிங்க, த்ரிஷா கூட நடிங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்னுடைய வந்து ஆர்வத்தை தூண்டி விடுறாங்க. சரி, என்னது முன்னேறதுக்கான இது, அதை அதை தூண்டி விடுறாங்க, தூண்டி விடுறாங்க. என்னுடைய ஆடியன்ஸ், ஃபேன்ஸுக்கு, உங்களோட ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பாவங்க. அது ஆமாம், அது சத்தியமாக எனக்கே தெரியாது, ரொம்ப பாவம்ட்டு. ஏன் தெரியுமா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. எனக்கெல்லாம் ஃபேன்ஸாக இருக்காங்களே, எத்தனை பேர் அவங்கள திட்டுவாங்க, இவனுக்கெல்லாம் நீ ஃபேன்ஸாக இருக்கேன்னு.
அதையும் தாங்கி கொண்டு ஒருத்தவன் எனக்கு ஃபேன்ஸாக இருக்கான்னா அவன் தாங்க உண்மையான ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஷீலாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஷீலா வந்து அவங்க வந்து என்ன காதலிச்சாங்க, உங்களை லவ் பண்ணாங்க, காதலிச்சாங்க. ஷீலா ஷீலா வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன காதலிச்சாங்க, அப்புறம் நான் அவங்கள காதலிச்சேன், அப்புறம் அவங்க என்ன சண்டை போட்டாங்க, அப்புறம் நான் அவங்கள சண்டை போட்டேன். இப்போ அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்போ எதுவுமே கிடையாதுங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்ன நடக்குது, விவசாயம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே இப்போ எல்லாம் மாறி போச்சு. அதை பற்றிலாம் நீங்கள் பேசலாமே. அதையெல்லாம் பேசுனாக்க அப்புறம் நான் பேசவே முடியாது எதுலையுமே. எவ்வளவு பிரச்சனை. ஆனால் இது ஷீலாவுக்கு தெரியுமா? ஷீலா கிட்ட பேசுகிறேன், ஃபோனில் பேசுகிறான், ஆபாசமாக பேசுகிறான், ஆபாசமாக பேசுகிறேன், எல்லாம் இதை சொல்கிறாங்க. ஆனால் மறுபக்கம் ஷீலா கிட்ட நான் பேசுனது என்னென்ன பற்றி பேசியிருக்கேன் அங்கே? ஓ, அது என்னங்க மேலே இது சீலிங்கா? மேலே மொட்டை மாட்டி தான் இருக்குது. இல்லைங்க, மேலே உலகத்தில் ஏதோ இருக்குமாங்கல்ல, அதில் ஓட்டையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதில் ஓட்டை போட்டிருக்காங்களே, அது எப்படி அடிக்கிறது, இதை பற்றிலாம் சீலாகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இல்லை சிமெண்ட் கொண்டு வர போகிறாங்க அடிக்கிறது. இல்லைங்க, ஓசோல் பண்ணுற அது பேருங்க, ஓசோன் பண்ணுற இடத்துல இருக்கிற ஓட்டையை பற்றி நான் பேசியிருக்கேன் சீலாகிட்ட. பேசியிருக்கீங்க, ஆனால் அது எல்லாம் ஆடியோ வெளில இறங்கலை. ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்தில் எது பண்ணாலும் அது வெளில தெரியாது. அந்த ஓட்டையை பற்றி பேசுறதுலாம் இப்போ வெளில ஆடியோவில் வரல. உங்களை பற்றி நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் ஆடியோவில் வருது. வேற எதையா பற்றி பேசுனா அதுதான் தூக்கி உள்ளே போடுறாங்க. என்னை கெட்டவனை காட்டுறாங்க. மக்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் சுத்தமான நல்லவன் என்பதை இங்கே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சத்தியமா கை நீட்டுங்களா? ஒரே ஏன் கை நீட்டுங்களா? சத்தியமா எங்கள் அம்மா சத்தியமா நல்ல பையன். இதுக்கு மேலே யாராவது சொல்லுவாங்களா? இது இல்லை, இதுக்கு மேலே டான்ஸ்லாம் ஆடுறீங்களே இந்த கரகாட்டக்காரங்க, இந்த ரோட்லலாம் பார்த்தேன், ரோட்லலாம் குட்டிக்காரன் அடிச்சு டான்ஸ் மூஞ்செல்லாம் வந்து மேக்கப் வந்து போட்டு விக்லாம் வச்சுக்கிட்டு. அது என்னுடைய தனிப்பட்ட திறமை. அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஜிபி முத்து எவ்வளவு கழிவு ஊற்றினார், எவ்வளவு அசிங்கப்படுத்தினார், 5 வருஷமாக அந்த நாட்டை என்ன குட்டிச்சராக்குனார்னு எனக்கு தெரியும். ஜிபி முத்து அவர்கிட்ட நாடு இருப்பது குட்டிச்சரா தான். அவருக்கு யாரும் ஜிபி முத்துக்கு ஆதரிக்காதீங்க. என்கிட்ட ஒரு 5 வருஷம் நாட்டை கொடுத்து பாருங்க. நாட்டையே கொடுக்க சொல்றீங்களா? என்ன நீங்க தலைவன் ஆக்குங்கிறேன். அரசியலுக்கு வர பிளான் ஏதாவது இருக்கா? இப்ப ஜிபி முத்து என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிருக்காரு? ஒண்ணுமே பண்ணல. பண்ணல. அவர் வந்து தலைவர் தலைவர் சொல்றாங்க, தவிர அவர் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க? அரசியல் கட்சி துவங்க ஆரம்பிக்கிறீங்க? நான் துவங்குவேங்க. நான் அரசியல் குதிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து ரோட்ல குதிச்சுட்டு, பைத்தியக்காரன் ரோட்ல குதிச்சுட்டு போறான்னு நினைக்காதீங்க. எழுதி வச்சுங்க. பேப்பர் நோட் இருக்கா? இல்ல, பேப்பர் நோட் அவங்க எழுதிடுவாங்க. ஒரு நாள் எழுதி வச்சுங்க நீங்க. நிச்சயமா நான் அரசியலுக்கு வருவேன். காத்து கருப்பு வந்து குப்பையில குதிச்சாரு, காத்து கருப்பு ரோட்ல குதிச்சாரு, காத்து கருப்பு காவால குதிச்சாரு, அரசியல்ல காத்து கருப்பு குதிக்க போறாரு. அப்படிதான் இல்லையா? அதுலயே குதிச்சாச்சு. அதுலயே குதிச்சாச்சு. இதுல குதிச்சு கட்சி பேர் ஏதாவது தெரியுமா? இதான் முடிவு பண்ணிருக்கீங்களா? அது இனிமேதான் முடிவு பண்ணும். இனிமேதான் முடிவு பண்ணுவோம். உங்களை எப்படி பாக்குறாங்க? இப்ப நீங்க வெளியே வந்தா காத்து கருப்பு தான், ஏய் காத்து கருப்பாயமா ஏகப்பட்ட அவமானம் வரும். நான் போயிட்டே இருப்பேன், பிச்சை எடுத்து போயிட்டே இருப்பேன், டக்குன்னு அங்கிலேருந்து வருவாங்க, நான் உங்களுடைய ஃபேன்ஸும்பாங்க, இப்படி எனக்கு கட்டுப்பாகும். அங்க அந்த நேரத்துல நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது, 10 ரூபா மிஸ் ஆகுது. ஏகப்பட்ட மனசு எனக்குள்ள வலி ஏகப்பட்டது இருக்கு, சொல்ல முடியல. வீட்டை விட்டு கிளம்புனா எங்க அம்மா போயிட்டு வாப்பாங்க, போயிட்டு வரமாட்டேன் நான். இப்பெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும், ஏன் இப்பெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்னு. அதெல்லாம் வெளில சொல்ல முடியாதுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீட்டுக்கு போறோம், யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனாக்க தெரிஞ்சவங்களை பாக்குறோம், ஹாய் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறோம். ஏன் ஏன் இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து ஹாய் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இதையே கேட்குறீங்க? அங்கேருந்து வரீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹாய் இருந்தீங்களா, இந்த மாதிரி கேட்க வேண்டியதானே? அப்போ பாக்குறவங்க எப்படிங்க? இதை தான் மாத்த வேண்டும்ங்கிறேன். இதை தான் மாத்தணும். என்கிட்ட நாட்டு கொடுத்து பாருங்க, இதை மாத்துறேன், இதை மாத்துவேன் நானு. ஹாய் சாப்பிட்டீங்களாட்டுக்கும் ஹாயா சாப்பிட்டீங்களாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது இல்லைங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களை பார்க்குறோம், சாப்பிட்டீங்களாங்கிற வார்த்தை எதுக்கு? ஒரு ஒரு மனிதன் அன்றாடம் சாப்பிடுவான் 3 வேளை, இது எல்லாருக்கும் தெரிந்த. வாங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு இயற்கை.
அப்ப பாத்ரூமும் போவாங்கல்ல ஒரு நாளைக்கு, பல்லும் வளர்க்குவாங்கல்ல குளிப்பாங்கல்ல, அப்ப வரவங்கள்ட்ட பல்லு வளர்க்குறீங்களா குளிச்சிங்களா ஆயிருந்தீங்களா எப்படி இப்படி கேட்க வேண்டியதானே, கை கழுவுனீங்களா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது உண்மை, இது உண்மைங்க. இது பேசினா கலை வந்து என்னென்னமோ பேசுறான் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். நான் இதை பேசுவத வந்து கமெண்ட்ல போய் பார்த்தனா என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இல்ல கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறாங்களே, என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன், அவரு டேட்டியா பேசிட்டு இருக்கேன், எல்லாம் பார்க்க முடியல, அசிங்கமா இருக்கு ரொம்ப அப்படின்ற மாதிரி. இதை கீழே கடந்ததெல்லாம் ஏதோ பொறுக்கி என்னென்னமோ சமைக்கிறீங்களா சம்திங் ஏதோ பண்றீங்க. அது என்னுடைய இப்போ உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்க சொல்ல வேண்டியதானே தனிப்பட்ட விருப்பம், என்ன வேணாலும் பண்ணுவோம். நீங்க தனிப்பட்ட விருப்பம், நீங்க வீடியோ பண்ணி நீங்களே பாத்துக்கலாம். அதை வந்து நீங்க போடுறீங்கல்ல யூடியூப்ல, போடும்போது எவ்வளவு பேர் பாக்குறாங்க? அது என்னுடைய ஃபேன்ஸ் பேஜுக்காக போடுறாங்க. அது என்னுடைய ஃபேன்ஸ் பேஜுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க பார்க்கணுங்கிறதுக்காக. அவங்க அதை தான் லைக் பண்றாங்க, அதை தான் ஷேர் பண்றாங்க, அது அதை விரும்புறாங்க, அதை தரேன். அதான் ஓ நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையுமா சமைச்சிட்டாங்க. சரி நம்ம ஒரு வித்தியாசமாக சமைப்போமே, நூடுல்ஸ் சமைச்சிட்டாங்க, எல்லாமே சமைச்சிங்க வித்தியாசமாக. வித்தியாசமாக அது ஒரு வித்தியாசமான சமையல் தான். சொல்லுங்கள் என்னென்ன போட்டீங்க, என்ன டிஷ் சமைச்சிங்க வித்தியாசம்? அது வந்து மாட்டு மூத்திரம், ஆட்டு மூத்திரம் இதெல்லாம் போட்டு சமைச்சி சமைச்சி நீங்கள் சாப்பிட்ருவீங்களா? சாப்பிட்றோம். அதை நீங்கள் சாப்பிட்ருவீங்க? சாப்பிடு. இதில் என்ன இருக்குங்க? இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கணும். எத்தனை காலத்துக்கு இந்த இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு இருப்பீங்க? வித்தியாசமாக வேணுங்க, எதுவாக இருந்தாலும் வித்தியாசம் வேணும். சரி அப்போ வித்தியாசமாக என் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க, வித்தியாசமாக கோமணம் கட்டு வந்துருக்கலாம்ல, ட்ரௌசர் போட்டு வந்துருக்கலாம்ல, இல்லை ஒரு பாவாடை கட்டு வந்துருக்கலாம்ல, அது ஒரு வித்தியாசமாக தானே இருக்கும். ஏன் சேம் அதேமாரி வந்து ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு வந்திருக்கீங்க, அதில் ஒரு வித்தியாசத்தை காட்டலாமே? இதை நான் செய்திருப்பேன், ஆனால் இங்கே என்னன்னா நாட்டில் மாற்றம் ஒருவர் நினைத்தால் முடியாது, ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். இதை நான் ஒரு ஆள் நினைச்சா முடியாது. என்ன மாத்தணும்? காத்து கருப்பு வந்து என்னத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன்? எல்லாத்தையும் மாத்தணும். ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க, இதெல்லாம் மாத்தணும்ப்பா. என்ன இது, இதை மாத்தணும்? சமையல் சொன்னீங்க, சாப்பாடு செஞ்சு சாப்பிடக்கூடாது, இந்த சம்திங் அதெல்லாம் போட்டு சமைச்சு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. வேற என்னெல்லாம் மாற்ற விரும்புறீங்க? இந்த இது இது மாத்தணும், இது பழசா இருக்கு. அது பழசு தான், ரொம்ப பழசு தான். ஒரு காதல் இந்த நாட்டுல வந்து காதலிப்பது வந்து பெரும் குற்றமாக கருதப்படுகிறது இந்த நாட்டுல. எவ்வளவு பிரச்சனை காதலிக்கிறது, எவ்வளவு பிரச்சனை பெற்றவர்கள் எதுக்குறாங்க, காதலே வேண்டாங்கிறாங்க, எதுக்காக வெறுக்கிறாங்க காதலை? காதல் புனிதமானது, இந்த பொண்ணுங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பசங்களை ஏமாத்தி காதல் புனிதமானது, ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு மேல வைக்கிற காதல் புனிதமானது. இப்ப நீங்க பாக்குறவங்க மேல வைக்கிறீங்களே, அது கேவலமானது தானே? கேவலமானது. ஆமா கேவலமானது தான் அது. காத்து கருப்பு கலை வந்து இப்ப ஷீலாவை லவ் பண்றாரு அப்படின்னா ஓகே, ஷீலாவை மட்டும் லவ் பண்ணாம எல்லாருமே பாக்குறவங்களெல்லாம் வந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, உங்க ஃபேன்ஸ் மெசேஜ் பண்றாங்க, நீங்க ஹாய் கா ஐ லவ் யூ அனுப்புறீங்களே, அதெல்லாம் எப்படி? அது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறேன். அதாவது இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன், எனக்கு மூளை இருக்குது, அதை அதை நீங்கள் புரிஞ்சுங்க, உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியுங்கிற நம்பிக்கை இருக்கும். அந்த அந்த என்னுடைய மூளை உங்களுக்கு அது சிந்திக்கிற யோசனை இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் சாக்லேட் வாங்கி தரீங்க, இன்னும் ஒரு நாலஞ்சு குட்டி பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு நீங்கள் வாங்கி தருவீங்களா தர மாட்டீங்களா? வாங்கி தருவேன். இதை தான் நான் செய்கிறேன், இதை தான் செய்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லிங்கல்ல, ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்தா நாலு பசங்க பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது? என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ண, மத்த பொண்ணு பார்த்துட்டு இருந்தது, சரி அது அதிக லவ் பண்ணுமேனு பண்ண, இது தவறா? இது குற்றமா? இது குற்றம் இல்லையா? பாக்குற பொண்ணெல்லாம் ப்ரோபோஸ் பண்றது குற்றம் கிடையாது. எப்படிங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் தவறு, ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண தப்பே கிடையாது. சொல்லிருக்காங்களே அந்த காலத்திலேயே. முதல்ல இந்த நாட்டில் மாத்த வேண்டியது. இப்போ நான் வந்து இப்ப அஞ்சு வருஷம் நான் வந்தேனா நாட்டில் முதல் அஞ்சு வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்தா, ஆட்சிக்கு இல்லங்க, வேற எதுக்கு வந்தா?
யூடியூப்ல ட்ரெண்டிங்ல வந்தானா நீங்க இழுத்து வச்சுட்டு உங்க கையில கொடுத்துறன்றீங்களா? ஆ ஆமா, இப்போ அரசியல் பத்தி எல்லாம் பேசிருந்தீங்க, நான் கட்சி துவங்க போறேன், அரசியல் வர போறேன், அது ஒரு இது மாறிங்க, அது ஒரு டைம் பாஸ். அது இடையில வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அரசியலும் துடிச்சு பாத்துருங்க. நீங்க 5 வருஷம் வந்து என்ன பண்ணுவீங்க? நான் வந்து 5 வருஷம் வந்தேன்னா, இப்போ முதல்ல வந்து இந்த தமிழகத்தில் ஒரு பையன் கூட சிங்கிளா இருக்க முடியாது. சிங்கிளா இருக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? நான் இங்கிலேருந்து காத்து கருப்பு கலை 5 வருஷம் வந்துருச்சு, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். நான் அவன் ஒரு பையன் கூட சிங்கிளா இருக்க மாட்டான். வா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அங்கே போயிட்டுருக்கேன், அங்கே போயிட்டு ஒன்றுக்கு வேணாம், லவ் பண்ணு, வா வா. நீ எங்கே போகிற? நான் அங்கே கொஞ்சம் வேலை இருக்கேன். வேலையும் எந்த வெங்காயம் வேணாலும் வேணாம், வா லவ் பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் கார்த்தி, உன் பேர் கவிதா, ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க. எல்லாத்தையும் கமிட்டட் ஆக்கிடுவேன் நான். மொரட்டு சிங்கிள் எல்லாம் கமிட்டட், எல்லாம் கமிட்டடு. மொரட்டு சிங்கிள்லாம் நீ 5 வருஷத்தில் அதுக்கப்புறம் மொரட்டு சிங்கிள்ங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லாம் கமிட்டடு. அந்த மாதிரி மாற்றிடுவேன் எல்லாத்தையும். அப்புறம் என்ன மாற்றுவீங்க? அப்புறம் இவனுடைய பொண்டாட்டி, அவனோட பொண்டாட்டியை இவங்க சேர்த்து வச்சுருங்களா? ஆஹ, அதாவது அவர் அந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதையும் தீர்த்து வைப்பேன். இந்த மாதிரி அது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தால் அவங்க குடும்ப விஷயம், அதை நீங்கள் எப்படி தீர்த்து வைப்பீங்க? குடும்ப பிரச்சனையும் உள்ளே போய் அது என்ட்ரி ஆகணும். அதையா திறந்து விட்டுக்குள்ளே போயிடுவீங்க? இல்லைங்க, ஏதாவது சண்டை மேபி அதிகமாயிடுச்சுன்னா சொல்கிறேன். என்னுடைய முக்கிய குறிக்கோளே வந்து தமிழகத்தில் ஒரு பள்ளியும் கூட சிங்கிளாக இருக்கக்கூடாது, எல்லாம் கமிட்டட் ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம், ஆசை, கனவு, கொள்கையே அதுதான். முதல் கையெழுப்புமே அதுதான் போடுவேன். இதுக்கப்புறம் நீ முரட்டு சிங்கிள்னா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ராசா. இந்த எதையாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்க அப்படின்னு முத்திரை குத்தி அனுப்பிடும். அப்புறம் அவ்வளோதான், எல்லாரும் கமிட்டடு தான். பிரேக்கப் ஆச்சா, ஒன்றும் ஃபீல் பண்ணாதே, கண்ணில் ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ் நோ 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 நோ. அடுத்த பொண்ணு உங்கள் லவ் பண்ணு. இல்லை, இப்போ நீங்கள் பேசுறது எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் தப்பிச்சு வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆடியன்ஸும் பார்க்குறாங்க, எனக்கும் அப்படி தான் தெரியுது. அது நீங்கள் வேணுட்டுமே பேசுறீங்களா, இல்லை உங்களோட ஹேபிட்டே அப்படி தானா? இல்லைங்க, நீங்கள் சொல்றது எல்லாமே புதுசாக இருக்குல்ல, புதுசா இருக்கு, ஏத்துக்க முடியாது. என்னால ஏத்துக்கணுங்கிறேன், நாட்டை திருத்துவோம், மாத்துவோம், எல்லாத்தையும் மாற்றம் நினைத்தால் வராது, இறங்கி வேலை செய்யணும். இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும், காத்து கருப்பு கலை பத்தி நிறைய வந்து மாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலா பிடிக்கல. ஸோ மக்களுக்கும் அது பிடிக்குமான்னு தெரியல, கமெண்ட்ல தான் தெரியும். அவங்களுக்கு பிடிக்குங்க, பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப கேவலமா தான் இருந்தது நீங்க சொன்னது எல்லாமே. சரி ஓகே, அதெல்லாம் கூட நம்ம ஜீர்ணிச்சுக்கலாம். இப்போ காத்து கருப்பு கலை கிட்ட எக்ஸ்ட்ரா எல்லாம் என்னென்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா பிடிக்கலன்னா எதுக்காக கேட்குறீங்க? இல்லை எனக்கு சத்தியமாக பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக எனக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எனக்கு பிளானே கிடையாது. எனக்கு வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க எனக்கு, ஓகே ரைட்டு, அது எடுத்துகிட்டோம் வந்துட்டீங்க எடுத்துக்கோங்க. இல்லை தலைவர், எனக்கு இன்னைக்கு உண்மையாக உங்களுக்கு பிடிக்கே பிடிக்க, எனக்கு இரிட்டேட்டாக இருக்கு உங்களை பார்த்தாலே. எனக்கு அந்த பேர், இங்கே பாடுறது எல்லாமே நான் பேர் சொன்னேன், அவன் சொல்லிட்டேன், அவன்ட்டெலாம் என்னால் அளவெடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன், அவன் கேக்கல வச்சுட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, இது போயிடுச்சுன்னு வச்சுங்க. இது வரைக்கும் ஓகே, இந்த பாட்டெல்லாம் பாடுவீங்களே, ஏதாவது ஒரு பாட்டு பாடி விடுங்க. வேண்டாவது எனக்கு ஒரு பாட்டு ஏதாவது பாடி விடுங்க, நம்ம அதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு வந்து சகிக்கல, நீ பேசுறதே எனக்கு சகிக்கல, ஏன் இன்டர்வியூ வந்துன்றது. நான் நிறையா செலிபிரிட்டிஸை எடுத்திருக்கேன், எல்லாருமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்னா இதாக ஆய போட்டு சமையல் பண்ணுறீங்க, என்னென்னமோ பேசிட்டுருங்க. அது எனக்கு என்னமோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அது மக்கள் நலனுக்காக நம்ம அதை செய்கிறோம். சரி, ஒரு பாட்டு பாடிங்க. ஆக்சுவலாக காத்து கருப்பு வந்து பாட்டால் தானே ஃபேமஸ் ஆனீங்க. ஆமாம், தொண்டை கர கரகரன்னு வச்சுட்டு ஒரு சம்திங் ஏதோன்னு அந்த மாதிரி ஏதாவது பாடி விடுங்க. ஒரு பாட்டோட பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், எண்டு கார்டு கொடுத்துடலாம். சரியா, பாட்டு மட்டும் பாடிங்க. மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ, சோடி குயில் ஒன்று பாடி பறந்ததை தான் தேடுதோ. காத்து கருப்புன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பாடுங்க ரெக்கார்டும் அவனை எடுக்க சொன்னாரு, எடுத்துட்டு இருக்கேன். செம்ம காண்டாவது எனக்கு கேக்குதா வாய்ஸ்? கொஞ்சம் லவுடா ஃப்ரெண்டு கேக்குதாடா? நேர்லயே பைத்தியம் தானே இருக்கான். ஆமா ஆமா,
இப்போ வீடியோவில் பார்ப்போம், அதை விட உச்சத்தில் இருக்கான். எனக்கே அதை கொஞ்ச நேரத்தில் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி பாடா. எதுக்கு எதுக்கு ஏன் பார்த்துட்ருக்கீங்க சொல்கிறா? ப்ரோ என்ன பார்த்தலாம்? ஹலோ என்னது என்ன பாடுப்பா? எதுக்கு இப்படி காலை கார பாடு பாடு. நானும் தான் இதுமாதிரி பாடுவேன். பாடினா என்னை லூஸு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பாடு போடணும். மதித்து கூட்டு வந்து இன்டர்வியூ எடுத்துருந்தா லூஸ்மே பாடிட்டு இருக்க பாட்டு. இப்போ நல்லா பாடு, நல்லா தானே பேசுனேன் இவ்வளோ நேரம். நல்லா பாடுங்க பிரதர். சாரி பிரதர், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஆரம்பத்துலேருந்து. எனக்கு மைண்டு மைண்டு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இதை போல பாட்டு பாட தெரியுமான்னு தானே கேட்குறேன். நீங்கள் நீங்கள் ஒரு பாட்டு பாடி காட்டிட்டு அதுக்கப்புறம் பேச மாதிரி பாடுங்க. நீங்கள் கழுத கத்துன மாதிரி என்ன பாட்டு அதுதானே அந்த பாட்டா? ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ப்ரோ. என்ன இந்த மாதிரி பேசாதீங்க? இப்போ நல்ல பாட்டு பாடுங்க. எண்டு கார்டு கொடுத்துலானா எனக்கு கேவலமாக பாடிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டு அது? இன்னொன்று பாடுவீங்களே, என்னது சூர்யாவை சம்திங் ஏதோ பாட்டு வரும், அதை பாட்டு நான் பாட்டு மூமெண்ட் போட்டு பாடுவீங்களே. சாதனாவ சைட் அடிச்சேன் அது. எனக்கு அதெல்லாம் பாட விருப்பம் இல்லை ப்ரோ. இல்லை ஒரு பாடி தான் பாரு, நீ பாடி பாட. ஒரு செலிபிரிட்டி கிட்ட எப்படி பேசணும்? யார் செலிபிரிட்டி? யார் செலிபிரிட்டி? நான் தான். நீங்க செலிபிரிட்டியா? எல்லாரும் அப்படித்தானே சீரியஸா? அவனை சொல்லட்டுமா? நான் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருப்பேன் அது பிச்சை எடுக்கிற வீடியோஸ். அதே எனக்கு அவன் சேனலே வந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டேன் நான். இந்த நோட்டிபிகேஷன் வராதுன்னு பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காது. என் அவர் சொன்னார், எனக்கு வேற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் வராதனால எனக்கு நான் இங்கே வந்து இங்கே பாருங்க ஷூட்டிங்க்கு கூட்டுகிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. போக வேண்டியது தான். நான் இங்கேயே வந்தேன். இல்லை இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஹலோ, கொஞ்சம் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நான் அப்புறம் கூப்பிட்டுங்களா? இல்லை சார், வெட்டியாக தான் உட்காந்துருக்காரு. ஷூட்டிங்லாம் சார், அந்த பாட்டை பாடி விடுங்க. காத்துக்கிறப்ப அந்த பாடிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சரியா? ம், பாடி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்ருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றேன், ஒருத்தவங்களை வந்து எப்படி பேசணுங்கிறது ஒருத்தவங்கள்ட்ட. மாடர்ன் பிச்சைக்காரன் பார்த்துருக்கீங்களா? சாரி, மாடர்ன் பைத்தியக்காரன் பார்த்துருக்கீங்களா? எனக்கு அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கொஞ்சோட்ட கடிச்சிருவீங்க போல அப்படி இருக்குது. கூட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ கேட்டுட்ருக்கோன்னா மாற்றணும்னா சமூகத்தில் எவ்வளோ விஷயங்கள் அதை பற்றி பேசணும். எல்லாமே உல்டா பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. மொரட்ட சிங்கிலெல்லாம் சேர்த்து வச்சிருவோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் என்ன? என்ன பேசணும் அதை பேசாமல் என்கிட்ட லூஸ். நீங்கள் லூஸ்னா உங்களோட தலைவலிக்குது ப்ரோ, முடிச்சிடலாமா? இல்லைண்ணா, இப்போ இவர் லூஸ்னா இவரோட வச்சுக்கங்க. என்ன பைத்தியக்கார ஆகிட்டு இருக்காப்புல? காத்து கருப்பு, இந்த கருப்பு, என்ன கருப்பு, என்ன பேர் இது? உங்கள் ஒரிஜினல் பேர் என்ன மிஸ்டர்? உங்கள் ஒரிஜினல் பேர் என்ன? என் பேரே காத்து கருப்பு தான். பேரே காத்து கருப்பு தான். கருப்பு ஓகே, காத்துனா என்ன? ஆனிங்கன்னா படிச்சு வாங்க பட்டம் அது. நல்லா இல்லை. வேற மாரி பைத்தியகார பல்ட்டு. ஹலோ ஹலோ, இங்கே பாருங்க. யார் பைத்தியம்? யார் பைத்தியம்? நீங்க அப்படிதாங்க பேசுறீங்க. நீ தான் இப்ப வந்திருந்த பைத்தியம் பேசிட்டு இருக்க. உன்னை பாட்டு தானே பாட சொன்ன. உங்களை பார்த்து எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா ஜோக்கர் மாதிரி வச்சிருக்கேன் நான். வாங்க, சிரிப்பு சிரிப்பா வருதுக்கு. நீ பாருங்க, என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. என்கிட்ட பேசு. ஒரு செலிபிரிட்டி எப்படி பேசணும்னு தெரிஞ்சுங்க. என்ன சொல்றேன், செலிபிரிட்டின்னு நான் பேசிடுவேன். யார் செலிபிரிட்டின்னு கேட்கு? நான் தாங்க. நீங்க செலிபிரிட்டியா? அப்புறம் நான் தான் செலிபிரிட்டி. அப்படியா? அப்போ ஜிபி முத்து அவர் மட்டும் செலிபிரிட்டிங்கிறீங்க. அப்போ என்ன சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, இப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரியே இல்லையே மிஸ்டர் காத்துக்கருப்பு. எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி பைத்தியங்கள பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒருத்தன் லூஸ் ஆகிறது இல்லாமல் வீடியோ பார்த்து 1000 பேர் லட்சக்கணக்கான பேர் லூஸ் ஆகிட்டு இருக்கான். முதல்ல எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்கணும். முதல்ல 5 வருஷம் என்கிட்ட கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன் பதில். சரி, நீங்கள் கையில் அப்புறம் கொடுக்கலாம். ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. இப்போ பாட்டு பாடுத்துட்டு, ஏன்னா எனக்கு இரிட்டேட்டாக இருக்குண்ணே, எனக்கு செட் ஆகல, எனக்கு காண்டாவது. நீங்கள் பாட்டை பாட்டு முடிச்சுட்டு போங்க. எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு. ஏ, நீ பாட்டு பாட்டு தானே பாட சொன்ன? எது பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டோட பேசுங்க. யார் ரெஸ்பெக்டோட பேசணும்? ரொம்ப பொறுமையாக பேசிட்டு இருக்கேன் நான். இதே சம்பவம் தான் வந்து 1902 நடந்தது. யாருக்கு நடந்தது? தாத்தாக்கு நடந்ததா? என்னங்க இவரு? இல்லை, யாருக்கு நடந்தது? யாரு உங்களை பார்த்தா எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. சிரிப்பா இருக்குங்க. நீ பண்றத பார்த்தா என்ன பண்ணா கோவம் வரும்? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. தள்ள வச்ச கோவம் வருமா? பாருங்களேன், காண்டாவது இல்லை, காண்டாவது இல்லையா? அதே மாதிரி தான் வீடியோ பார்த்து எனக்கு காண்டாவது, பார்க்குறவங்களுக்கு காண்டாவது.
நான் நம்ப மாட்டேங்க. என்ன சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் பொய். பொய் சொல்றாருங்க. யார் சொல்றது பொய்? நீங்க தான். நீ நீ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. பொய்யா சொல்றாரு பாருங்க. இல்லைங்க, காத்துக்கருப்பு ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, நம்ம வந்து இண்டிகேட் போட்டுருவோம். இது இது இன்டர்வியூ மேலே போகல, எனக்கு பிடிக்காம ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் இப்படி வாய் திறந்தாலே பொய்யா தான் சொல்லுவீங்களா? என் பேர் காத்துக்கருப்பு இல்லையே, பொய் சொல்கிறதுக்கு பாருங்கள். சம்மந்தம் இல்லாத ஏதாவது பேசி பைத்தியம் பிடிக்குதுங்க எனக்கு. நான் போயிருக்கேன். யார் பிரியாவுக்கு பிட்ட பாடிட்டு ஓகே சிரிக்கிறா? மூக்க நோண்டா? எதுக்கு மூக்க நோண்டா? கேமரா தானே ஓடிட்டு இருக்கு ப்ரோ. மூக்கெல்லாம் நோண்டிட்டு இருக்கான் ப்ரோ. இவன் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இவனை? அவன் சேனலில் பண்ணுற மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த பைத்தியங்கள்லாம் எடுக்க முடியாது. லூஸ் மாதிரி பண்ணிட்டு பேசிக்கிட்டு ஒன்றும் பேசுறது அவனுக்கு.